இலங்கையில் சத்திய வசனம் என்ற வானொலியில் 1970களிலும் 80களிலும் அழகான ஒரு பெண் குரல் எப்பொழுதும் தோன்றி பாடல்களை இனிமையாய் பாடும். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் குக்கு என்று சொல்லுகின்ற ஒரு சகோதரி. அவருடைய பாடல்களை கேட்பவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாடல்களை எல்லாம் எழுதியவர் அவருடைய தாயாராகிய திருமதி கிறிஸ்டினா ராஜதுரை அவர்கள். 1918 பிறந்தவர். இதோ இந்த 2014 இன்னும் இந்த அமெரிக்காவில் உயிரோடு இருக்கிறார். நான் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். என்னை உங்கள் அனைவருக்கு தெரியும். நான் இந்த தடவை அமெரிக்காவுக்கு வந்த பொழுது அந்த தாயாரனுடைய இரண்டு மகள்மாரை சந்தித்தேன். ஒருவர் இந்த இனிமையான பாடல்களை பாடிய அந்த குக்கு சகோதரி, அடுத்தவர் அவருடைய சகோதரியாகிய வசந்தா என்ற சகோதரி. அவரோடு அவருடைய வீட்டில் தங்கியிருந்த இந்த நாளில் நான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அடைந்தேன். என்ன தெரியுமா? அந்த தாயார் எழுதிய, அதுவும் 1967 எழுதி இலங்கை சத்திய வசனம் வானொலியில் அடிக்கடி பாடப்பட்ட ஒரு அழகான இனிமையான பாடலை அந்த சகோதரி வசந்தா பாட நான் பின்னணியிலே இருந்து இசை வாசித்தேன். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் காணப்போகிறீர்கள். தனது 6 பிள்ளைகளோடு அந்த தாயார் ஒரு விதவையாக இருந்தாலும் கூட மிகவும் சிரமப்பட்டு அவர்களை வளர்த்து எடுத்து ஆளாக்கிய ஒரு உன்னத தேவ பிள்ளையாகிய அந்த தாய் எத்தனையோ பாடல்களை எழுதினார். அந்த பாடல்களை எல்லாம் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கேட்டு ஆசீர்வாதம் அடைந்தார்கள். அவற்றில் ஒரு பாடலுக்கு இன்று நான் இசை வாசிக்கவும் அதை அவருடைய மகளே பாடவும் இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் கிடைத்த அந்த ஆசீர்வாதம் இன்று உங்களையும் வந்து அடைகிறது. கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆமேன். Yeah.